வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலை வாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். தமிழக அரசு நமக்கு ஒரு யூஜ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தாங்க சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ பிஇ பண்ணவங்க எல்லாருமே எலிஜிபிள், அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எலிஜிபிள் ஜாப் தாங்க. வேகன்சி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 41,000 வேகன்சி கிட்டே இருக்குது. சம்பளம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20,000-80,000 வரைக்குமே சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ணால் அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலயமாவே. போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட், கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, இன்ஜினியர், ஆஃபீஸர் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டைப்பிங்களாம் போஸ்டிங்குமே இருக்குது. லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 மார்ச் தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் பேஜு. இங்கே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து தான் நமக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டுக்குமே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41,000 ப்ளஸ் போஸ்டிங் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாடுங்கிறது அங்கே டைட்டிலை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த டைட்டிலை கிளிக் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீவேர்டு போட்டே வந்து ஜாபை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த லொக்கேஷனில் வேணும், அப்புறம் வந்து எந்த மாதிரி ஜாப் வேணும், என்ன சேலரி வேணும் உங்களுக்கு, என்ன டைப்பிங்கில் வந்து என்ன டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து என்ன சிட்டி ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு நிறைய ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதோடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரேண்டமாக ஒன்று சூஸ் பண்ணுறேன் டைப்பிஸ்ட்டில். அதை டைட்டில் கிளிக் பண்ணதும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன கம்பெனி, அப்புறம் வந்து ஜாப் டைட்டிலு, செக்டர் சொல்லிட்டு, ஃபங்க்ஷனல் ஏரியா, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். லொக்கேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், வெள்ளூர், சேலம், நாமக்கல் சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் இருக்குது. இது வந்து ஃபுல் டைம் ஜாப்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 18 வரைக்குமே உங்களுக்கு வந்து டைம் லாஸ்ட் டேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் குட்டி பாக்ஸில் அப்ளைன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல டச் பண்ணணும். அங்கே டச் பண்ணதும் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இப்போ தான் இதில் வந்து நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.